வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க இந்தியா. இந்தியாவை பகைத்தால் இதுதான் கதி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பகைத்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இந்தியா வந்து சரியான பாடத்தை புகட்டி இருக்காங்க. அதாவது இந்தியாவை எதிர்த்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்தியா வந்து களத்தில் இறங்காமலே சரியான பதிலையே கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய J20 விமானத்தையே வந்து அடித்து தூக்க போகிறாங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய F-35 அடித்து தூக்க போகிறாங்க. இதன் மூலமாக இந்தியா வந்து ஒரு மாபெரும் சாதனை செய்ய போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அப்படி இந்தியா வந்து செய்ய போகும் அந்த சிறப்பான சம்பவம் என்ன அப்படிங்கிற பற்றியும், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமே இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான வார்னிங் கொடுத்துருக்காங்க சீனாவுக்கு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக இருக்கிறதுலே ஒரு சூப்பரான செய்தியை பத்தி பார்த்ததெல்லாம், அதாவது பாகிஸ்தான் வந்து திவாலாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்களே, அதை பார்த்துட்டு அடுத்த செய்திகளை பார்ப்போம். பாகிஸ்தான்ல இப்போது மிக ஒரு மோசமான பொருளாதார சூழல் தான் நிலவிட்டு வருது. இதற்கிடையில தான் அந்த நாடு வந்து ஏற்கனவே திவாலாகி விட்டதாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்ப இங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் பல்வேறு உலக நாடுகள்லயும் மிக கடுமையான பொருளாதார சிக்கல் வந்து ஏற்பட்டு வருது. இலங்கை நாட்டுல இதே போலதான் இக்கட்டான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு நாடே ஸ்தம்பித்தது. அங்கே ஏற்பட்ட பொருளாதார குழப்பம் அரசியல் குழப்பத்திற்கும் வித்திட்டது. இப்போது மேலும் பல நாடுகளையும் கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்பட தொடங்கி இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இப்போது மிக கடுமையான சூழல் நிலவுது. இதனால அந்த நாட்டு அரசு வந்து வெளிநாட்டு உதவிகளை கோரியிருந்தாங்க. சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு உதவ முன் வந்தாலும் அது வந்து, அதாவது IMF வந்து பல கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. குறிப்பாக வருமானத்தை அதிகரிக்க வரி மற்றும் எரிபொருள் உள்ளிட்டவற்றுடைய விலையை உயர்த்த நிர்பந்தித்தாங்க. இதனால அங்கு அனைத்து அடிப்படை பொருட்களுடைய விலையும் வந்து உச்சம் தொட்டிருக்கு. இதனால பாகிஸ்தான் மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல இப்படி விலைவாசி உயர்வுனால பாகிஸ்தான்ல இப்ப ஒரு லிட்டர் பால் பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கும் ஒரு கிலோ சிக்கன் வந்து 780 ரூபாய்க்கும் விற்பனை வந்து செய்யப்படுது. இதற்கிடையில தான் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுல பேசிய பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாகிஸ்தான் எங்களுடைய நாடு வந்து திவால் ஆகிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதாகவும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து நாசமாயிட்டு வருவதாகவும் சொன்னது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதே போல பால் தண்ணீர் போன்ற அடிப்படை பொருட்களுடைய விலையும் உயர்ந்து விலைவாசி வந்து உச்சம் தொட்டுள்ள நிலையில அமைச்சருடைய இந்த பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுது. பாகிஸ்தான் திவாலாகும் நிலையில இல்ல, ஆனா ஏற்கனவே திவாலாகி விருச்சு அப்படின்னு அவர் பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க வந்து திவாலான நாட்டில் வசிக்கிறவங்க, பாகிஸ்தான் வந்து திவால் நிலையில உள்ளதாகவும் பொருளாதாரம் காலியாகி வருவதாக மக்கள் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனிமே மக்கள் வந்து அவர்கள் சொந்த காலில் தான் நிற்க வேண்டும், அப்போதுதான் தப்பி பிழைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இவர் வந்து முந்தைய இம்ரான்கான் அரசை கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு. அதாவது நாட்டில் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டுட்டு பாகிஸ்தான்ல மீண்டும் அமைதியின்மை ஏற்பட காரணமாக இருந்தது முந்தைய இம்ரான்கான் அரசு தான். அவருடைய இந்த காரியத்தினால தான் பாகிஸ்தானுடைய தலைவிதியாக பயங்கரவாதம் வந்து மாறியிருக்கு. சரி செய்ய வாய்ப்புகள் இருந்த போது கூட அவர்கள் கோட்டை விட்டுட்டாங்க. இவர்கள் செஞ்ச காரியத்தினால இப்ப நாடே திவாலாயிருச்சு. இப்போது நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்துட்டு வர்றோம், சர்வதேச நாணய நிதியத்துடைய உதவியை நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் திவாலானதாக குறித்து குவாஜா ஆசிப் அவர்கள் சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கும் மக்களும் சரி உலக நாடுகளுமே இப்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க. அவருடைய இந்த பேச்சுக்கு அங்கே இருக்கும் இம்ரான்கான் கட்சி தொடங்கி பல எதிர்கட்சிகளும் கடுமையாக சாடிட்டு வர்றாங்க. மேலும் ஷெபாஸ் ஷெரீப் அரசு வெறும் 10 மாதங்களில் பாகிஸ்தானை இந்த ஒரு மோசமான நிலைக்கு கொண்டுட்டு வந்து விட்டதாகவே சாடிட்டு வர்றாங்க. பாகிஸ்தான் இப்போது இக்கட்டான ஒரு பொருளாதார சூழல்ல இருக்காங்க. இதனால உலக நாடுகள் உதவி செஞ்சால் மட்டும்தான் பாகிஸ்தானை வந்து மீட்க முடியும். கடந்த சில ஆண்டுகளாகவே பாகிஸ்தான் வந்து இக்கட்டான சூழல்லையே இருந்துட்டு வருது. குறிப்பாக பாகிஸ்தான் வந்து 2019 $6 பில்லியன் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து பெற்றாங்க. 2022 அங்கு எதிர்பாராத விதமாக மிக மோசமான வெள்ளம் வந்து ஏற்பட்டுச்சு. இதனால மற்றொரு $1.1 பில்லியன் IMF கிட்ட இருந்து பெற்றாங்க. இருந்தாலும் அங்கு நிதி சூழலை மீட்க பாகிஸ்தான் அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில தான் பணம் கொடுக்கறத சர்வதேச நாணயம் வந்து கடந்த ஆண்டு நிறுத்தினாங்க. இதன் காரணமாக அந்த நாட்டுடைய அந்நிய செலாவணி வந்து கடுமையாக சரிஞ்சிருக்கு. அதாவது சில வாரங்களுக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் அளவுக்கே உள்ளதாகவும் சொல்லப்பட்ட நிலையில தான் இப்போது பாகிஸ்தான் வந்து திவாலாயிருச்சு அப்படின்னு பாகிஸ்தானுடைய டாப் அமைச்சரான பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் சொல்லியிருப்பது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா பயந்தது மாதிரியும் இந்தியா சொன்னது மாதிரியும் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து திவாலாயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பகைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா வந்து ஒரு நாட்டுக்கு இல்ல நண்பர்களே, பல நாட்டுக்கு வந்து எடுத்துரைச்சிருக்காங்க.
குறிப்பாக எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை எதிர்த்த சீனாவுக்கு சீனாவுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது பல நாடுகளும் பல உலக நாடுகளும் சரி ஏன் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் எதிர்கட்சிகளுமே தெரிஞ்சுப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து புறமுதுகளை குத்தி சீனா கூட கைகோர்க்கணும்னு நினைச்ச இலங்கையுடைய கதியையும் நம்ம பார்த்தோம். இப்போது இலங்கைக்கு உதவி செய்யறதும் இந்தியா தான். அடுத்ததாக சீனா கூட கை கொடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் வந்து துள்ளுனாங்க. பாகிஸ்தானுடைய நிலைமையும் இப்போ பார்த்தீங்கன்னா திவாலாயிருச்சு. அதே போல இன்னொரு முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் சீனாவுக்கு ஆதரவாகவும் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துட்டு வந்த துருக்கியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இயற்கை பேரழிவு ஏற்பட்டு துருக்கியும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க. அதனால இந்தியாவை எதிர்த்தா என்ன நடக்கும், இதுதான் கதி அப்படிங்கிறத இந்தியா செய்யாமலே பல அடிகளை கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நிலைகளை கடந்த பைலட்டுகளுக்கு போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் தேஜாஸ், ரஃபேல், சுகோய், MiG-29 போன்ற சூப்பர் சோனிக் விமானங்களில் நேரடியாக பயிற்சி அளிக்கிறாங்க இந்தியா. ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் 4th generation மற்றும் 4.5th generation விமானங்கள் மட்டும்தான் இந்தியா கிட்டே இருக்குது. முதல் மூன்று நிலைகளில் 4th generationுக்கும் குறைவான விமானங்களிலும் அதிநவீன பயிற்சி வந்து இந்த 4.5 generation விமானங்களில் மட்டும்தான் பயிற்சி அளிக்கப்படுது. ஆனால் அதிநவீன வசதிகளை கொண்ட அதாவது 5th generation விமானங்கள் வந்து உலகிலேயே யாராற்ற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா F-22, F-35, ரஷ்யா கிட்ட Sukhoi-57, அதே போல் சீனா கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா J-20 மட்டும்தான் இருக்குது. இந்தியா கிட்ட இதுவரைக்கும் இந்த மாதிரியான விமானங்கள் வந்து இல்லை. இந்த நிலையில் தான் மூன்றாவது நிலை முடித்து நேரடியாக சூப்பர்சோனிக் செல்லும் பைலட்டுகளுக்கு பெரும் இடைவெளியையும் முற்றிலுமாக புதுவித அதிநவீன பயிற்சிகள் வந்து வழங்கப்படுது. பயிற்சி பெறவிருக்கும் இடைவெளியை நிரப்பவும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் பைலட்டுகள் வந்து பயிற்சி பெறுவதற்காக அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் HAL அப்படின்னு சொல்லப்படுகிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு நிறுவனம் வந்து ஒரு திட்டத்தை வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக இந்த HAL நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்டில் அதாவது இந்தியாவிலேயே முதல் 5th generation விமானமான HAL FT-42 அப்படிங்கிற ஒரு அதிநவீன சூப்பர்சோனிக் விமானத்தை தயாரித்து நம்முடைய விமானப்படைக்கு வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமாக சீனாவுடைய J-20 வந்து நம்முடைய இந்திய விமானம் வந்து மிஞ்சும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை அதாவது சீனாவுடைய விமானத்தை இனி பறக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் இந்த விமானத்துடைய மாதிரியை பெங்களூரில் நடந்த ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியிலையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நம்முடைய மத்திய பாதுகாப்பு ஆணையத்துடைய அனுமதி பெற்று 3 வருஷத்துக்குள்ள இந்த விமானத்தை தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. HAL ARTC அப்படின்னு சொல்லப்படுகிற ஏர்கிராப்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் அப்படிங்கிற மையத்தின் பொது மேலாளரான ராஜ்குமார் தாண்டே அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த HAL FT-42 விமானம் வந்து முதற்கட்டமாக பைலட்டுகளுக்கு அதிநவீன மற்றும் அனைத்து சூழல்களையும் போர் புரிவதற்கான முக்கிய பயிற்சிகள் கொடுப்பதற்காக தயாரிக்கப்பட்டு வருது. இதில் அதிநவீன தானியங்கி தொழில்நுட்பமான FVW அதே போல மின்காந்த அலைகளை கொண்டு எதிரிகளுடைய இருப்பிடத்தை துல்லியமாக கணிக்கும் IRST தொழில்நுட்பம், பல் செயல்கள் அடுக்கு AESA ரேடார், மின்னணு போர்முறை EW தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் அப்படின்னும் இது வந்து அனைத்து பருவநிலைகளிலும் இயக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அனைத்து நவீன ஆயுதங்களை ஏந்தியவாறு பயிற்சி அளிக்கும் வகையில் வடிவமைப்பை வந்து கொண்டிருக்கு. இதில் பயிற்சி மட்டும் இல்லாமல் எந்த நேரத்திலும் போர்க்களத்துக்கு கொண்டு சென்று அதீத சக்தியுடன் போர் புரியும் வகையில் தயாரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே இந்த விமானத்தை தயாரிக்க முடிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்ஜின் மற்றும் சில பாகங்களை மட்டும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த HAL FT-42 விமானம் வந்து விமானப்படையில் இணையும் போது இந்திய விமானப்படையுடைய புதிய மைல்கல்லாகவும் பெரிய மாற்றங்களையும் உருவாக்கும். விரைவில் அனுமதி கிடைத்ததும் பணிகளுடைய தயாரிப்பு வந்து துவங்கப்படும் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் அவர் சொல்லியிருக்கிறாரு. HAL FT-42 களமிறங்கினா 5th generation விமானம் வைத்துள்ள உலக நாடுகளுடைய பட்டியலில் சேர்ந்து இந்தியா வந்து சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அமெரிக்காவுடைய F-22 இருக்கட்டும், F-35 இருக்கட்டும், அதே போல் சீனாவுடைய J-20 இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்தியா வந்து அடித்து காலி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பலூன் மூலமாக உளவு பார்த்ததாக சொல்லப்படும் விவகாரம் தொடர்பாக சீனாவுக்கு அமெரிக்கா வந்து ஒரு பகிரங்க எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. அதாவது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த எச்சரிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறாரு. மேலும் இது போன்ற பொறுப்பற்ற செயல் வந்து எதிர்காலத்தில் எந்த காரணம் கொண்டும் நடைபெறவே கூடாது அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. ஜெர்மனியுடைய முனிச் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டுக்கு இடையே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சருமான வாங்கி அவர்களும் சந்திச்சு கொண்டு பேசியிருக்காங்க. அப்போது உளவு பலூன் விவகாரத்தை முன்வச்சு வாங்கியை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்
பிளிங்கன் அவர்கள் வந்து கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் வந்து அமெரிக்க செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சீனாவுடைய உளவு பலூன் அமெரிக்காவுடைய வான்பரப்புல பறந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய பிளிங்கன் அவர்கள் என்ன சொன்னார்னா, சீனா அமைச்சருக்கு கடுமையான ஒரு டோஸ் ஒன்று கொடுத்திருக்கிறாரு, மேலும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பிலையும் சரி இரான் மேலையும் சரி சமரசம் செய்து கொள்ள நாங்கள் மாட்டோம் அப்படின்னு பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சீனா கிட்ட இனிமே வந்து இது போன்ற பொறுப்பற்ற செயல்கள் வந்து ஒருபோதும் நடைபெறவே கூடாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு நெட் பிரைஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் வந்து உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு வந்து சீனா தொடர்ந்து உதவிட்டு வருவது பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அமைச்சர் பிளிங்கன் அவர்கள் வந்து எச்சரித்தார் அப்படின்னு நெட் பிரைஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க, நாம் உள்பட கூட அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு வந்து சீனா உதவி செய்து இதனால வந்து போர் வந்து பெரிய பின்விளைவுகளை வந்து சந்திச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அமெரிக்கா மட்டும் உக்ரைனுக்கு உதவி செய்யும் போது இதனால ரஷ்யா வந்து கோபமடைஞ்சு போரை வந்து தொடர்ந்துட்டு வர்றாங்க. நாம மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வல்லுநர்களும் வந்து அமெரிக்காவை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா வந்து சீனாவுடைய உளவு பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை சுட்டு வீழ்த்தினாங்க இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண பலூன் தான், கிட்டத்தட்ட இது வந்து வெறும் 16,000 ரூபாய் தான் வரும். ஆனா அந்த பலூனை சுட்டு வீழ்த்துறதுக்கு அமெரிக்கா வந்து 3,5,000,000,000 ரூபாயை வந்து செலவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்காவை பார்த்து பலரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை உளவு பார்க்கும் நோக்கத்தில் அந்த நாட்டுடைய வான்பரப்பில் பறந்த சீனாவுடைய ராட்சத பலூனை சுட்டு வீழ்த்த எவ்வளவு செலவாகியிருக்கு அப்படிங்கிற விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த பலூனுடைய விலை வந்து வெறும் 16,000 மட்டும்தான், ஆனால் அந்த பலூனை சுட்டு வீழ்த்தறக்காக அமெரிக்கா செலவிட்டது 3,5,000,000,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அமெரிக்காவை குறைந்த செலவுல உளவு பார்த்தது மட்டும் இல்லாம அமெரிக்காவை வந்து 1,000,000,000 ரூபாய் அளவுக்கு செலவு செய்ய வச்சிருக்காங்க சீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பலரும் வந்து சீனாவுக்கு வந்து கை தட்டிட்டு வர்றாங்க. இந்த பலூனை சுட்டு வீழ்த்தறக்காக அமெரிக்காவுடைய F-16 போர் விமானம் வந்து சென்றது. சுமார் 50,000 அடிக்கு மேல பறக்கிறதுனால அந்த உயரத்துல அதை சுட்டு வீழ்த்த மிகவும் திறன் வாய்ந்த சைடு விண்டர் அப்படிங்கிற ஏவுகணை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணையுடைய விலை வந்து $400,000, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல பாத்தீங்க அப்படின்னா 3.63 கோடி. அப்படியா 16,000 மதிப்பிலான பலூனை சுடுவதற்கு அமெரிக்கா வந்து 3 கோடி ரூபாய் வந்து செலவிட்டிருக்கு. மேலும் கனடாவிலையும் இது போன்ற பலூனை சுட்டு வீழ்த்தியதுனால அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அமெரிக்காவை நினைச்சா ஒரு பக்கம் சிரிப்பா தான் இருக்கு. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.